ஆஸ்ட்ரா லேர்னிங் சேனல் வியூவர்ஸ்க்கும் மாணவர்களுக்கும் என் வணக்கங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கான ஸ்டடி எப்படி பண்ணுறது, கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன, எவ்வளோ சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது யூனிவர்சிட்டியில் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸில் தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், ஜேர்னலிசம், சோஷியாலஜி அப் இருக்குது யூனிவர்சிட்டியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 72, அதாவது 72. மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ்க்கு சீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 80, அதாவது எம்காம்க்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எம்எஸ்சியில் பாருங்கள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அப்ளைடு ஜியாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, ஃபுட் சயின்ஸ், நியூட்ரிஷன், அப்ளைடு சைக்காலஜி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பாட்னி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஜுவாலஜி. இதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் கோர்சஸ் எல்லாத்துக்குமே லெபாரட்டரிஸ் இருக்கிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 சீட்ஸ் அவைலபிலிட்டி, அதாவது 60 சீட் வந்து உங்களுக்கு அவைலபிள் பண்ணி தராங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சியில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80 சீட்ஸ் வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, எம்எஸ்சி சைக்காலஜிக்கு பார்த்தீங்கன்னா 72 சீட்ஸும், எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 80 சீட்ஸும் யூனிவர்சிட்டி வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அடுத்தது எம்எல்ஐஎஸ் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎல்ஐஎஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டோட்டல் சீட் வந்து பிஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60 சீட்ஸ் அவைலபிலிட்டி பண்ணுறாங்க. நீங்கள் கேட்கக்கூடியது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான டிப்ஸ் என்னங்க மேம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் யூஜியில் படிக்கக்கூடிய மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடியது தான் அவங்க கேட்பாங்க. கேட்கக்கூடியது வந்து என்ன டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப்ஸ், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் டைப்ஸில் தான் உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் 50 க்வெஷ்சன்ஸ் தான் வரும். அந்த 50 க்வெஷ்சன்ஸில் உங்களோட மேஜர் அண்ட் அலைட் பார்ட் நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இன்டெப்த் நாலேஜ் ஓரளவு இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்கோர் பண்ணிடலாம் மார்க்ஸை. சரிங்களா, இது எப்படி எடுக்கிறாங்க மேம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கம்யூனிட்டி ரோஸ்டர் வைஸ் தான் யூனிவர்சிட்டியில் எடுப்பாங்க. அப்போ கம்யூனிட்டி ரோஸ்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓசி அப்படிங்கிற பேட்டர்னில் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. பெரியார் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க் வந்து ஹையராக ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கலாம், மேம் நான் வந்து கோல்டு மெடலே வாங்கிட்டேன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அங்கே பார்க்கக்கூடியது அதிகப்படியாக எதை பார்ப்பாங்கன்னா, உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அது வச்சு தான் கம்யூனிட்டி ரோஸ்டர் போகும். சரிங்களா, ஸோ அப்போ நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணது பிரகாரம் உங்களுடைய கம்யூனிட்டி ரோஸ்டருக்கு எவ்வளோ அரசாங்க ஒதுக்கீடு சீட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் அளவில் உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிலிட்டி கிடைக்கும். ஸோ நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.